உங்களுக்கு பீட்சா பர்கர் வறுத்த சிப்ஸ் பிடிக்கிற மாதிரி பீட்ரூட் பிடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ பெரும்பாலான மக்கள் பீட்ரூட்னு சொன்னாலே தலை திருச்சு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு காரணம் அதோட நிறமா இல்ல அதோட ருசியானே தெரியல. ஆனா பீட்ரூட் உடலுக்கு செய்யும் நன்மைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா அதை ஒதுக்கவே மாட்டீங்க. ஏன்னா பீட்ரூட்ல தேவையான விட்டமின் மினரலும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு. சோ அதனால இந்த பீட்ரூட் நம்ம உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்கான்றதை பாக்கலாம். இந்த காலத்துல மன அழுத்தம் அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் ஆயிடுச்சுங்க. இதுக்கு நிறைய காரணங்களை சொல்லலாம். இப்ப வந்து நிறைய பேர் போட்டி போட்டு வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால இந்த மன அழுத்தத்தோட விளைவு ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த மன அழுத்தத்தை குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிள், பீட்ரூட சாப்பிடுங்க. அதுல தான் பீட்ரூட் பொருள் மூளையில உள்ள நரம்புகளை தளர்த்து உங்களுக்கு புத்துணர்வை கொடுக்கும். சோ நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது மட்டும் இல்லாம பீட்ரூட்ட அடிக்கடி உணவுல சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இனிமே எல்லாமே டேக் இட் ஈஸி பாலிசி தான். ரத்த சோகை உள்ளவங்களுக்கு இந்த பீட்ரூட் ஒரு அற்புதமான பலனை கொடுக்குது. ஏன்னா இது நீங்க சாப்பிடும் போது உடல்ல இருக்க ரத்த செல்களை உற்பத்தி செய்யறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. மேலும் பீட்ரூட்ல பாத்தீங்கன்னா அதிகமான இரும்பு சத்து இருக்கிறதுனால நம்ம உடம்புலயும் இரும்பு சத்தை உரியத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. அடுத்ததான் நான் சொல்ல போறது பாத்தீங்கன்னா தூக்கமின்மை. தூக்கம் வராம கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் உங்க உணவுல பீட்ரூட்ட சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நீங்களே உணர்வீங்க தூக்கம் எப்படி கண்ணு சொக்குதுன்னு. ஏன்னா பீட்ரூட்ல இருக்க வேதிப்பொருள் உங்க நரம்புகளை தளர்த்தி தூக்கம் வர செய்யுது. அது மட்டும் இல்லாம ஃபோலேட்ன்ற பொருளும் பீட்ரூட்ல இருக்கிறதுனால இது நல்ல மனநிலையும் உண்டாக்குது. பீட்ரூட் ரெண்டு விஷயங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. ரத்த கொதிப்பு உள்ளவங்க பீட்ரூட்ட சாப்பிடும் போது ரத்த கொதிப்பு உங்களுக்கு கம்மியாகுது. அதுவே இதே அடைப்பு இதே கோளாறு உள்ளவங்க பீட்ரூட்ட சாப்பிடுறதுனால இந்த பிரச்சனைகள் வரவிடாம தடுக்கும். சோ பீட்ரூட் எவ்வளவு முக்கியமா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாத்துக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் நம்மளுக்கு நல்லது குடுக்கறது தவிர வேற ஒண்ணுமே செய்ய போறது இல்ல. எப்படி பீட்ரூட் நம்மளுக்கு நல்லது குடுக்குதோ அந்த மாதிரி நீங்களும் இந்த நல்ல விஷயங்களை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள ஹெல்த் டிப்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன்.